ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடல் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா. ஹல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பே, உயரே. இது செட்டைகளின், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடுவோம். இது செட்டைகள் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உயரங்களில் பறந்திடும் எட்டாவது மாதத்திலே, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உயரங்களில் பார சந்தோஷமா கையத்தடி, மேலே உயரே உயரே ஆர்ப்பரிப்போட சபையே கத்தர் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையோட, உயரே நான் பரப்பே, உயரே உயரே உயரே. என் சிறையிருப்பு நாட்கள், என் சிறையிருப்பு நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையே சத்துருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், காரணம் உன்னதரின் மகிமை. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உயரங்களில் பறந்திடுவே. பாடுவோம். உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடு. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பேன், உயரே சொல்லுங்க. வனாந்திரத்தை சுற்று நாட்கள், வனாந்திரத்தை சுற்று நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய உயர் ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிற நாட்கள் இது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து. உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. சிறகளுக்கு பறந்திடுவே. ஓ உன்னதரே, உயரங்களில் பறந்திடுவே. மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே. ஓ இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது. பாருங்க, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவேலின் சத்தம் முடிந்து போனது. சூரை செடியின் நாட்கள், உன்னதரின் சத்தம், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓடுகிறேன், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓடுகிறேன். பாடுவோம். மேலே பலனுண்டாவதாக, பலனுண்டாவதாக. இதை பாடும்போது கழுகு கொத்த பலனை கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. ஓ மேலே மேலே உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பேன், உயரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கூட்டுக்குள்ள இருக்கிற குஞ்சுக்கு ஒரு சிறகு இருக்குங்கிறதையும், அதாலையும் பறக்க முடியுங்கிறதையும் அது எப்பொழுது தான் அறியும் தெரியுமா? கூட்டை கலைச்ச பிறகுதான். ஆமென். கூட்டு கலையாமல் இருக்கும் வரையிலும் கூட்டில் இருக்கிற குஞ்சுக்கு என்ன தெரியாதுன்னா, அம்மா மட்டும்தான் பறக்கிறது தெரியும். ஆமென். அம்மா மட்டும்தான். அதனாலதான் அம்மா வந்து அதுக்கு தெரிய வைக்கிறதுக்காக கேட்காமலே கலைக்கும், கேட்டுட்டு கலைக்காது. ஏன்னா கேட்டால் ஓகே சொல்ல மாட்டோம்னு ஆண்டவருக்கு நல்லாவே. கூட்ட கலைக்கிட்டான்னு கேட்டால் எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? இருக்கிற கூட்ட ஒழுங்க கட்டுங்க ஆண்டவரேன்னா. இதில் இருக்கிறத கலைக்க போறீங்கன்னா கூட்ட கேட்டுட்டு கலைக்காது. ஏற்கனவே ஒரு உருசை இந்த வார்த்தையை போன ஆகஸ்டில் சொன்னேன் நினைக்கிறேன். குஞ்சுகள் அதுவரை சேஃபாக இருந்துட்டே இருக்கும் கூட்டுக்குள்ள. தினமும் என்ன எதிர்பார்க்கணும்? தாய் கொண்டு வந்து தருகிற ஆகாரம், டெய்லி ஆகாரம் கிடைக்கும், பாதுகாப்பு. ஏன்னா இந்த கூட யாருக்கும் பார்க்க முடியாது.
காக்கா கூட எல்லாரும் பார்க்க முடியும், மற்ற எல்லாருக்கும் எல்லா பறவைகளுடைய கூட ஓரளவு மனுஷன் கண்ணு பார்க்கும், ஆனால் இந்த கூட அவர் தீங்கு நாளில் மறைத்து வைக்கிறது போல எங்கேயோ வச்சிருக்கிறார், மறைச்சிதான் கட்டும். அவன் கூட்டுக்குள்ள இருக்கும் வரையிலும் குஞ்சுகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. சில நேரத்தில் ஆரம்பத்தில் நம்முடைய விசுவாச பாதையில் தேவன் அப்படிதான் நம்மை நடத்துவார். ஆரம்பத்தில் வந்தது தேவன் நமக்காய் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். தினமும் சூப்பராக போஷித்து நடத்தி கொண்டே இருப்பார். நான் திடீர்னு ஒரு நாள் வரும் பாருங்க, வேற எந்த கூட்டையும் கலைக்க போகாது கழுகு, தன் சொந்த குஞ்சுகள் இருக்க கூட்டை, அந்த கூட்டை அந்த கழுகு தான் கலைக்குமே தவிர இன்னொரு பறவையை கொண்டு கலைக்க அந்த கழுகு அனுமதிக்காது. இதுவரை என் வாழ்க்கையில் அனுமதித்தது எல்லாமே அவர் தானே அன்றி இதுவரை வேற ஒருவரை கை வைக்க கத்தர் விடலன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தாங்க இன்னைக்கும் வந்து ஆராதிச்சுட்டு இருக்கணும். ஆமேன். இந்த கழுகு கூட்டை கலைப்பது எதற்கு தெரியுமா? இந்த குஞ்சு அழிவதற்கல்ல. ஏய், ஒன்னாலையும் பறக்க முடியுங்கிறத தேசம் பார்க்கணும். நீயும் பறப்பா என்பதை, நான் பறக்கிறது போல, நான் இருக்கிறது போல நீயும் பறப்பா என்பதை. ஆமேன். அதுவரை இந்த குஞ்சு கூட்டுக்குள்ள இருந்து ட்ரை பண்ணாது, பறக்கணும்னு ட்ரை பண்ணாது. ஏன்னா அதுதான் எல்லாம் சேஃபாக கிடைக்குது. இருக்கிற இடத்துல ஆகாரம் வருது, இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டை கலைக்கும் போதுதான் இந்த குஞ்சுகளுக்கு தெரியும், எனக்கும் செட்டை இருக்குது, எனக்கும் பறக்க முடியும். கழுகுக்கு எதுதான் ஆசை தெரியுமா? நீ கூட்டுக்குள்ள இருப்பதல்ல, நீ அடைந்து இருப்பதல்ல, நீ கண்களுக்கு முன்பாய் தேவ மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரமா. இதற்காக தேவன் அனுமதித்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் நுபாகம் 32 யாக்கோபை நடத்தும் போது சொல்ற, கழுகுத்தன் கூட்டை கலைக்கிறது போல அவர் ஒருவரே அவனை வழி நடத்தி எங்க கொண்டு வந்து நிறுத்துறா தெரியுமா? கண்மலை மேல. ஆமென். உன் கூட்டை கலைத்தது உன்னை கண்மலை மேல நிறுத்துவதற்காக. ஹல்லேலூயா. என்னை எனக்கான உயர் ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று தாவீது 18 சங்கீதத்தில் சொல்கிறார். எனக்கான உயர் ஸ்தலம், எனக்கான உயர் ஸ்தலம். எனவே தான் தேவப்பிள்ளையே, தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலையை சந்தோஷமாய் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அனுகூலமான வாசலை கத்தர் அனுமதிக்கிறதை விட பிரதிகூலமான வாசல் வருதுன்னா அதை தாண்டி ஒரு மகிமையான தொண்டை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே உயரே. ஆமென். பறக்கிறது ஓகே, பறந்தாலும் அவரை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பறக்க வைக்கிறார், பறக்க வைப்பார். சிலர் பறந்து கொண்டிருக்கிறோம், சிலர் பறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் சிலரை பறக்கிறதுக்காக இன்னைக்கு கூட்ட கலைச்சிருக்கிறார். ஆமென். கூட்டை கலைத்த ஒரு குஞ்சும் சாக அவர் விடமாட்டார். ஆமென். 4 குஞ்சு கூட்டுக்குள்ள இருக்குதுன்னா அந்த 4 குஞ்சும் பறக்கிறது தான் அந்த கழுகு பார்க்கும். ஒருவேளை 3 குஞ்சு பறந்துடுச்சு, ஒரு குஞ்சால் பறக்க முடியலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கழுகு, அதான் 3 பறக்குதில்ல, அதுக்கு கொடுத்தது மாதிரி தானே உனக்கும் சாப்பாடு தந்தேன், அதை பாதுகாத்தது மாதிரி தானே உன்னையும் பாதுகாத்தேன், நீ இனி பறக்கட்டாலும் பரவாயில்ல, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியெல்லாம் கீழே விடாது. ஆமே. அந்த குஞ்சு சாக போகுதுன்னு தெரிஞ்சு இதால் பறக்க முடியலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பார்த்து கொண்டிருக்கிற மேலேருந்து பார்த்துட்டே இருக்கும், வேகமாக வரும், அது கீழே விழுறதுக்கு முன்னாடி தூக்கி திரும்ப மேலே கொண்டு போகும். ஆமே. ஆனால் கொண்டு போய் என்ன செய்யும் தெரியுமா? சரி, திரும்ப கூட்டுக்குள்ளே வைக்காது, திரும்பவும் கீழே போடும். நீ பறக்கிறது வரை போடுவார், நாம் பறக்கிறது வரை கீழே போடுவார். நான் பறக்காமல் கத்தர் விடமாட்டார்னு சொல்கிறவங்க மாதிரி நல்ல கைகளை தட்டு. ஆண்டவர் செய்வது எல்லாமே எனக்கு நன்மைக்காகவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே மேலே உயரே. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சூழ்நிலை கத்தர் அனுமதிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், என்னை மேலோக்கி தான் கத்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரே தவிர நான் நடக்கிற பாதையில் என்னை கீழாக அல்ல கத்தர் நடத்தி கொண்ட பாதை. ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். தேவன் அனுமதிக்கிற பாதை எல்லாமே. ஆமென்.
ஒரு முறை ஆண்டவர் தியானிக்க வைத்த பகுதியில் ஒரு பகுதி ஒரு மெடிடேஷனில் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் சீஷர்கள் அக்கறைக்கு போங்கள்னு சொல்லி ஆண்டவர் துரிதப்படுத்தி அனுப்புகிறார். அவர்கள் இப்பொழுது போகும்போது ஆண்டவர் மலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 14 இருக்குது. நடுக்கடலில் வந்ததும் கடல் கொந்தளிக்குது, அலைகள் மோதுகிறது, படகு தத்தளிக்குது, சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவர்கள் நடுவிலே வந்து இப்பொழுது இயேசு என்று தெரிந்ததும் அவர்கள் படகில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறார்கள். படகில் ஏறினதும் பைபிள் சொல்லுது, அவர் ஏறின உடனே படகு கரையை பிடித்தது. எங்க பிரச்சனை உண்டாச்சு தெரியுமா? நடுக்கடல்ல. ஆனா பைபிள் இப்ப சொல்லுது அவர் ஏறின படகு கரைய. அப்போ இந்த படகு எங்க வந்துடுச்சு, எப்படி வந்துச்சு? அவர் சந்திக்க விட்ட பிரச்சனை கொண்டு வந்துச்சு. நடுக்கடல்ல வந்திருக்குதுன்னா எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்துச்சோ அதே பிரயாணம் இன்னும் இருக்கு. ஆனா இப்ப இயேசு ஏறின உடனே படகு கரையை பிடிச்சிச்சுன்னா படகு எங்க வந்துச்சுன்னா சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இவங்களால வர முடியல, அவங்க சந்தித்த பிரச்சனை அவர்களை கொண்டு வந்து விட்டது. இதுதான் சத்ருவ பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு அவனை டம்மி ஆக்கிடுவார் ஆண்டவர். அவன் இந்த பிரச்சனையில இவன் அழிவான் பார்த்து அவனுக்கு தெரியல, இவன் சுதந்திரிக்கும் பாதைக்கு போயிட்டு இருக்கிறான். யோசேப்பை குழியில தூக்கி போட யோசேப்பை விற்க காரணம் என்னங்க? யோசேப்பு வாழக்கூடாதுன்னு தானே? யோசேப்பின் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறக்கூடாது. ஆனா நடந்தது என்ன? அவன் போன ட்ராக் எல்லாமே தரிசனத்தின் பாதையில தான் போயிட்டு இருந்தான். இது தூக்கி போட்டவனுக்கு தெரியாது. தூக்கி போட்டவன் என்ன நினைச்ச, நாளைக்கு யோசேப்பு கிடையாது. ஆனா நாளைக்கு அவனுக்கு முன்னாடி இவன் போய் நிற்கிறது அவன்களை, அவனை கொண்டு கிரியை செஞ்சு அவனை டம்மி ஆக்கிறார். செங்கடலுக்கு முன்னாடி ஜனத்தை உட்கார வச்சுட்டு ஒருவேளை பார்வோன் வரலன்னா இந்த செங்கடலை வே ஓப்பன் ஆகிறத இவங்க பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. பார்வோன் வந்ததுனால அவங்களுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்கிறதை கத்தர் காண்பித்து கொடுத்தார். சில சூழ்நிலையை கத்தர் எனக்கு அனுமதிப்பது, எனக்கு முன்னாடி ஒரு வே இருக்கிறது, அது நான் சுதந்திரிக்கும் பாதை என்பதை காண்பிப்பதற்காக இதற்காகவே கத்தர் அனுமதித்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இசபேல் மாத்திரம் எலியாவை கொல்றதுக்கு செய்தி அனுப்பாமல் இருந்திருப்பார், ஆனால் ஆண்டவர் அவளை கொல்றதுக்கு யெகூவ உருவாக்குன்னு சொல்லியிருக்க மாட்டார். சில நேரத்தில் சத்ருவ பேச விடுறது எனக்கான நன்மையை நான் காண்பதற்காக. ஆமென். கோலியாத் வராம இருந்திருப்பானா தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்காதா? தெரிந்திருக்காது. தனியாவே காட்டுக்குள்ள போராடி இருப்பார், தனியாவே காட்டுக்குள்ள ஜெயிச்சு இருப்பார், தனியாவே சாட்சி சொல்லிட்டு ஆட்டுக்கு முன்னாடி மட்டும் சாட்சி சொல்லியிருப்பார். இப்போ ஒரு கோலியாத்துங்கிற பிரச்சனை வந்ததுனால ஜனத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்ல வைக்கிறார். சில பிரச்சனை தான் உங்களை எல்லா கண்ணுக்கு முன்னாடி சாட்சியை நிறுத்தும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே சந்திக்க வைக்கிற, இன்னும் மறைமுகமா சந்திக்க வைக்கிறதை விட 4 பேர் பார்க்கறது மாதிரி சந்திக்க வைக்கிறார்னா உங்க நாட்கள் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். சிங்கத்துக்கு முன்னாடி சந்திச்சது தனிப்பட்ட விதத்தில், கரடி முன்னாடி சந்திச்சது தனிப்பட்ட விதத்தில், அது யாராவது பர்சனலா பேசினாதான் சாவிதுக்கு சாட்சியே சொல்ல முடியும். ஆனா ஒரு வெளியரங்கமான ஒரு பிரச்சனை 4 பேர் பார்க்கறது மாதிரி ஆண்டவரை சந்திக்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, 4 பேர் பார்க்கறது மாதிரி இந்த யுத்தத்தை பார்க்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. இனிதான் போவோம், வாழ்க்கையில அர்த்தமே மாறப்போகிறது, ஒரு வாழ்க்கையின் பெயரே மாறப்போகிறது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் புது பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போட. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமின் இருக்கலாமா தேவ சமூகத்துல? இந்த ஒரு பாடலை ஒரு விசை கூட பாடி, உன்னதரின் மகிமை என் மேல் உதிக்கிறதுனால உயரங்களிலே பறந்துடும். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுங்க, மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான். ஆமேன். உயரே உயரே எனக்குள் துணிக்கிற அவருடைய சத்தம், எனக்குள் வெளிப்படுகிற அவருடைய மகிமை, எனக்குள் உண்டாக்கின அவருடைய நம்பிக்கை என்னை வெட்கப்பட்டு போக விடாது என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
மேல கைகளை தட்டி அறிக்கை பண்ண போறீங்க. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. இது செட்டைகளின், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். குளோரி. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் சந்தோஷத்தோட மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே. ஒரு விஷய கூட உயரே உயரே, மேலே உயரே உயரே, என்னை பறக்க பண்ணுவா. நான் சந்தித்தது எல்லாமே நன்மை கேதுவாகவே, உயரே 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 நான் பறப்பே, உயரே. என் சிறையிருப்பி, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள். காரணம் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். எஸ் லார்ட், உன்னதரின் மகிமை. சத்துருவின் கண் பார்க்க, சகல கண்களும் பார்க்க பறக்கப்படுவா. மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே உயரே. பாடுங்கள், மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே. வனாந்திரத்தை சுற்று நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து போனது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை உண்மை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், எல்லா கண்களும் அதை காணும். உன்னதரின் மகிமை மேலுதித்ததா, உயரங்களில் சபையே ஆர்ப்பரிப்போடே, மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே. மறுபடியும் மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே உயரே சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. பாடுங்கள், யெசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள். உன்னதரின் சத்தம், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடிப்பதா, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடிப்பதா, உற்சாகமாய் ஓடுகிறேன். பாடுவோ, மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே. நம்பிக்கை பெருகட்டும், புது பலன் உண்டாகட்டும், ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றி எங்களை பறக்க வைப்பீராக. ஓ மேலே உயரே 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 உயர, நீ கீழாய் போவதில்லை, நீ கீழாய் போவதில்லை, நீ விழுந்து போவதில்லை. நாட்கள் வந்திருக்கிறது உயரே, நாட்கள் வந்திருக்கிறது. என்னை பறக்கப்படுவா, நான் முறிந்து
விழுந்து போக மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன், என் கூடாரம் விழுந்து போகாது. சத்ருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தம் என்னுள் தொனிக்கிறது, இசபேலே உன் வார்த்தைகள் அல்ல என் கர்த்தருடைய வார்த்தைகள் என்னில் நிறைவேறும். இதோ கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புகிற ஒரு உன்னத பலத்தை இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சபையே, காத்திருக்கிற உண்மை, காத்திருக்கிற உண்மை, இதோ உன்னத பல, உன்னத பல, உன்னத பல, உன்னத பல. மகிமை 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 உன்னதரின் மகிமை உண்மை, உன்னதருடைய ஜெயக்கொடி உன் கூடாரத்தின்மே. நீ பரப்பாய், நீ எழுந்து நிற்பாய், நீ விழுந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். நிமிர்ந்து நிற்கிறத உன்னை தூக்கி போட்டவர்கள் பார்க்கும் நாட்கள், நீ நிமிர்ந்து நிற்கிறத உன்னை தூக்கி போட்டவர்கள் பார்க்கிற நாட்கள். உன் அரிக்கட்டு எழுந்து நிற்பது, மற்ற அரிக்கட்டுகள் உனக்கு முன்பாய் குனிந்து நிற்பது, உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இது சாத்தியமாகும். இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை உயர்த்துவேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் தேவன் உண்மை உள்ளவர், விட்டு கொடுக்க மாட்டார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வார்த்தை எங்கள் முற்பிதாக்களின் சாட்சியாய் அல்ல, எங்கள் சாட்சியாகவும் மாறும். ஆண்டவரே, உம்மை நம்பினவர்களை நீர் எவ்வளவா எழும்ப பண்ணுவீர் என்பதை ஆண்டவரே, நீர் மறுபடியும் வேர்பற்றி எழும்புவா என்ற வார்த்தையின்படி உன்னை மறுபடியும் வேர்பிடிக்க வைக்கிறார். சமூகத்தில் இருக்கிற உன்னை மறுபடியும் வேர்பிடிக்க வைக்கிறார். உனக்கு ஒரு புதிய மாற்றத்தை கற்று தரப்போகிறார் ஆவியானவர் உனக்காய். வேரோட பிடுங்கி போட்டுட்டாங்கிற கவலையோடு யாராவது இருக்கிறீங்களா? இதுக்கு மேல எப்படி இது இனி சாத்தியமாகும்? ஆமே, வேரோட பிடுங்கிட்டானே, வேரோட பிடுங்கிட்டான். என் கர்த்தர் மறுபடியும் ஒன்று வேர்பற்றி எழும்ப பண்ணுவோம், வேர்பற்றி எழும்ப பண்ணுவோம். நம்ப ரோகம் மாத்து, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆவியானவர் இதை எனக்கு செய்ய வல்லம். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால். வெறும் ஒரு கல்லை வச்சு என்ன ஆண்டவரே செய்யறது? சரி பாபையிலே, இந்த கல்லின் மேல கிருபை இருக்குதுப்பா, இந்த கல்லின் மேல கிருபை இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. உன் கையை கொண்டு இதை செய்து முடிப்பா, உன் வாழ்க்கையில இதை செய்து முடிப்பா. உன்னை விசுவாசத்துல துவங்க பண்ணின தெய்வம் அதை வெற்றியாய் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார்.